மெட்ரோ மெயிலர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ விண்ணைத்தாண்டி வருவாயா வீட்டோட ஷூட்டிங் லொக்கேஷன், அதாவது அந்த ஷூட் பண்ண வீடு இது. அப்படியே கேமரா பேன் பண்ணிங்கன்னா அந்த கேட் இருக்கும். நான் அப்படியே அந்த கேட்டை போய் திறக்க போகிறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு ஃப்ரேம் வந்து யாருக்குமே மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரேம், இப்படி நின்று இப்படி பார்க்குற ஃப்ரேம் வந்து எப்பயுமே எல்லாருக்குமே வந்து ஒரு மனசில் நிற்கக்கூடிய ஒரு ஃப்ரேம். அதாவது 2010 பிப்ரவரி 26 கௌதம் வாசுதேவ் அவர்களோட இயக்கத்தில், ஏஆர்எம்என் மியூசிக்கில், த்ரிஷா அதுக்கப்புறம் சிம்பு ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம் தான் விண்ணைத்தாண்டி வருவாயா. ஸோ அந்த படத்தை வந்து இந்த வீட்டிலலாம் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. சிம்பு அவர்கள் வந்து இந்த கேட்டில் இப்படி புஷ் பண்ணி இப்படி ஏறி குதிப்பார். நம்மளால் முடியாது, ஆனால் அவர் குதிச்சிருப்பார். எனக்கு அப்போ வந்து ஓகே, ஒரு கேட்டு தானேன்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து இந்த கேட்டை பார்க்கும்போது தான் தெரியுது இது கரெக்டாக என் ஹைட்டுக்கு இருக்குது. நானே 6.1, இப்படி பார்த்தா இது எப்படி 5.5 இருக்கும் போல் இந்த கேட்டிலேருந்து இப்படி ஏறி குதிச்சிருப்பார். ஸோ அதே மாதிரி இந்த இடம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இங்கே தான் வந்து ஷூட்டிங் நடந்திருக்கும். அதே மாதிரி கார்த்திக்கோட வீடு வந்து இது, ஜெசியோட வீடு வந்து அது. ஸோ கார்த்திக் இங்கே நின்றுட்டு இப்படி திரும்பி பார்ப்பாங்க. மேலே ஜெசி புக்கு படிக்கிற மாதிரியே சொல்லிட்டு கார்த்திகை பார்க்குறது அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். மேலே கார்த்திகை நின்று கீழே ஜெசியை நின்று பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு, நமக்கு மறக்கவே முடியாது. இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்த பார்த்தாலுமே ஏ இங்கே தானே இது நடந்துச்சு, இங்கே தானே இது நடந்துச்சு. இந்த படிக்கட்டில் ஏறி ஓடுவாங்களே, ரெண்டு பேரும் படிக்கட்டில் ஃபேஸ் பண்ணிப்பாங்களே, மொட்டமாளில் துணி காயப்படும் போது நிற்பார் சிம்பு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. இந்த வீட்டில் இருக்க ஓனர் வந்து இது எப்படி அக்செப்ட் பண்ணார், என்ன மாதிரியான இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணார், மேபி ஒரு வீட்டில் ஒரு படம் வந்து எடுத்திருக்காங்கன்னா அந்த வீட்டில் இருக்கவங்களாம் வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. விண்ணைத்தாண்டி வருவாயா படத்துக்கு அப்புறம் இந்த வீடு வந்து ரொம்ப ப்ராப்ளமாச்சு. இது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்ற மாதிரியான ஒரு இதே வந்துருச்சு. அதுக்கப்புறமும் ஒரு 2-3 படங்கள் எடுத்ததாகவும், ஆனால் இப்போ வந்து படத்துக்கு யாருக்குமே விடுறதில்லைன்ற மாதிரியும் நமக்கு ஒரு செய்தி வந்துச்சு. ஸோ அதுக்காக காரணம் என்ன, எதனால் அவங்க இப்போ விடுறதில்லைன்றதை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நான் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ஓகே விடிவியோட ஹவுஸை பற்றி பண்ணலான்றப்போ ஃபஸ்ட்டு அவங்க எதாவது சொன்னாங்க. இந்த வீடு யார் கட்டினாங்க சார், எப்போ கட்டினது சார்? இது 89 அப்பா கட்டினது. ஓகே சார். ஸோ இப்போது விடிவி வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷனை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பேச வந்திருப்பாங்களா சார்? சரி. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் எப்படி கிரியேட் ஆச்சு சார்? ஃபஸ்ட்டு வந்தப்பயா வந்து இப்போ கேட்டாங்க. கேட்டப்போ நிறையா வீடு இருக்குது நம்ம வீட்டில் இங்கே எடுக்க போகிறாங்க, எதுக்குமா கேட்குறாங்கன்ற மாதிரி நினச்சோம். அப்புறம் கேட்டது வந்து 4 வலியுறுத்தி கேட்டோன்னா சரி கேட்குறாங்க. ஸோ அந்த டைம் எப்படி இருந்துச்சு சார், ஒரு படம், அதுவும் பெரிய பெரிய ஸ்டார் சிம்பு த்ரிஷாலாம் அப்போ வந்து ரொம்ப பீக்கில் இருந்து ஒருத்தவங்க. ஆமாம். ஸோ அவங்க நடிக்க போகிற படம் வந்து நம்ம வீட்டில் எடுக்க போகிறாங்க அப்படின்றப்ப அந்த டைமில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? அதான் நமக்கு நிறையா சினிமா பார்க்குற பழக்கம் இல்லை, அதனால் அதை பற்றி ஒன்றும் தெரில. படம் எடுத்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தான் அதை பற்றி இதுவே நமக்கு தெரிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட வீடு நீங்க பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பீங்க அப்படி இருந்திருக்கும். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீடு எப்படி மாறுச்சு சார்? படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய மக்கள் இங்க வந்து டெய்லி இப்போ கூட வந்து வந்து போட்டோ எடுக்கிறாங்க, லவ்வர்ஸ் வராங்க போட்டோ எடுக்கிறாங்க. சார் 2010 விண்ணைத்தாண்டி ரிலீஸ் ஆயிருக்கு, இப்போ 2024. இதுக்கு நடுவில் வேற என்னென்ன படம் எல்லாம் இங்கே ஷூட் பண்ணாங்க சார்? இங்கே வந்து விண்ணைத்தாண்டி வருவாயாக்கு அப்புறம் ஒரு 40-50 படம் எடுத்துட்டாங்க. எல்லாம் வந்து படம் மெயினாக எடுக்கிறதுக்காக இல்லை, ஒரு சென்டிமெண்ட்டுக்காக வருவாங்க பிள்ளைக்கு. ஒரு நாள் தான் கேட்பாங்க, 2 கேட்பாங்க. சில படங்கள் மட்டும் 4-5 எடுத்திருக்காங்க. விண்ணைத்தாண்டி வருவதுக்கப்புறம் ஆதலால் காதல் செய்வீர், நீதானே என் பொன் வசந்தம், மாற்றான், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம், அந்த மாதிரி நிறைய எடுத்திருக்காங்க சார். இப்போ ஏன் சார் எந்த படமும் எடுக்க விட்டுறதில்லை நீங்கள்? அதே ரொம்ப தொந்தரவாக இருக்குது. நம்ம எல்லா படமுமே கொடுக்கறது இல்லை, ரொம்ப வலியுறுத்தி கேட்கறதுனால தான் கொடுக்கறது. அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இதான் தனி வீடாக இருந்ததுன்னா பரவாயில்ல, இது நம்ம குடியிருக்கிற வீட்டில். அதே மாதிரி கீழே நிறையா பார்த்துட்டோம், அப்படியே நடந்து வந்து நினச்சிக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு ஸ்டெப்ஸ், ஸோ படம் பார்த்து எல்லாருக்குமே வந்து மறக்க முடியாத ஒரு ஸ்டெப்ஸ். அப்படி ஏறி போயிட்டு இப்படி திரும்பி நிற்கும் போது அங்கனக்குள்ளே த்ரிஷா நிற்பாங்க. ஸோ அப்பப்போ வந்து பார்த்துக்கிற சீன் எல்லாமே நீங்கள் தான் நடக்கும். இங்கேருந்து எட்டி எட்டி பார்ப்பார், தீனியோட வீட்டில் வந்து இருக்காங்களா இல்லையா, போயிட்டாங்களா இருக்காங்களான்றதெல்லாம் இங்கேருந்து தான் நடக்கிற மாதிரியான நிறையா சீன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அப்படி மொட்டைமாடி சீன் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சீன். Thank you.
ஆக்சுவலாக மொட்டை மாடி வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, முன்னாடி இப்படி கிடையாது. ஸோ பெயிண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடு வரும்போது என்ன பெயிண்ட் இருந்துச்சோ அதே பெயிண்டில் தான் வந்து மூவி வந்து எடுத்திருக்காங்க, எந்த ஒரு மாற்றமே இல்லாமல். ஸோ இந்த மொட்டை மாடியில் வந்து நிறைய மெமரிஸ் இருக்கும், அந்த பாட்டு ஃபுல்லாமே வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் மொட்டை மாடியில் இருக்கும், இந்த ட்ரெஸ்லாம் எடுக்கும்போது சைட் அடிக்கிற சீன் எல்லாமே வந்து செம ஜாலியாக இருக்கும். தலைவர் வந்து அதாவது எஸ்டிஆர் வந்து ஓடி வந்து இது மேலே ஏறி குதிச்சு இதெல்லாம் பண்ணுவார். அப்புறம் அவங்க அப்பா பேசும்போதெலாம் வந்து அப்படியே எஸ்டிஆர் திரும்பிட்டு ஃபோன் பண்ணுற மாதிரி அப்படியே சைடாக சைலண்ட்டு அங்கே போய் நின்று பார்ப்பல. இங்கே தான் எஸ்டிஆர் வந்து நிற்பார், நின்றுட்டு அங்கே வந்து த்ரிஷா வந்து ட்ரெஸ் எடுக்கும்போது ஜஸ்ட் ஃபோன் பண்ணிட்டு அப்படியே சைலண்ட்டாக அப்படியே சைலண்ட்டாக பார்த்து பார்த்து நடந்து போயிட்டே இருப்பார், செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து எட்டி த்ரிஷா அவங்க வராங்களான்னு சொல்லிட்டு பார்க்குற ஷாட்டும் நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த கேட்டு தெரியும், அந்த கேட்டை வந்து என்ன தான் வந்து வீட்டோட பெயிண்ட்டு எல்லாமே வந்து லொக்கேஷன் வந்து எல்லாத்தையுமே அவங்க வந்து மாற்றிட்டாங்க, வீட்டோட பெயிண்ட் கலராக இருக்கட்டும், இந்த மொட்டை மாடியோட ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், முன்னாடி இருக்க டிசைன் இருக்கட்டும், எல்லாத்தையும் மாற்றினாலும் அந்த ஒரு ஐக்கானிக் கேட் அந்த ஒரு கேட்டை மட்டும் அவங்க மாற்றவே கிடையாது. ஏன்னா அந்த கேட்டு தான் இந்த இடத்துக்கான ஒரு அடையாளம். அந்த கேட்டை பார்க்கும்போது நமக்கு எல்லாமே வந்து ஓகே இந்த இடம் தான்றத 100% எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றக்காண்டி அந்த கேட்டை மட்டும் அவங்க வந்து பராமரிக்கவே இல்லை. அப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வச்சுருக்காங்க, அந்த ஒயிட் பெயிண்ட் வந்து மாற்றவே கிடையாது. வீட்டில் இருக்க பெயிண்ட்லாம் மாற்றினாலும் அந்த ஒயிட் கலர் கேட் ஒயிட் கலர் கேட்டாகவே இருக்கட்டும் சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ நம்ம மொட்டை மாடிலாம் வந்து பார்த்துட்டோம், அங்கே வந்து என்னென்ன மாதிரியான சீன்ஸ்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து முக்கியமான ஒரு வீடு கார்த்திகோட வீடு பார்த்துதோம். இப்போ வந்து ஜெஸி, ஜெஸி அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு இடம். இங்கே தான் வந்து புக்கு படிச்சுட்டு அப்படி நடக்கிற சீனு, அதுக்கப்புறம் காஃபி குடிச்சு நடக்கிற சீனு. ஸோ இந்த மாதிரி நிறையா சீன்ஸ் வந்து இங்கே தான் வந்து எடுத்தாங்க. ஸோ இந்த ஒரு பிளேஸ் வந்து நம்ம யாருக்குமே மறக்கவே முடியாத ஒரு பிளேஸ், ஏன்னா கார்த்திக் அங்கே நின்றுட்டு ஜெஸியை வந்து பார்க்குறக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். அப்படி கேட்டில் கை வச்சுட்டு எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெஸி அப்படியே தெரியாத மாதிரி சைட் அடிக்கிறது தான், ஆனால் தெரியாத மாதிரியே வந்துட்டு புக்கை படிச்சுக்கிட்டு அப்படி பார்க்குறதா இருக்கட்டும், காஃபி குடிச்சிட்டே பார்க்குறதா இருக்கட்டும், ஃபோன் பேசிகிட்டே பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த ஒரு இடத்துல தான் நடந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கேருந்து ஜெஸியும் அங்கேருந்து கார்த்தியும் மீட் பண்ணுற ஒரு சீன் ஃபுல்லாமே இங்கே தான் நடந்துகிட்ருந்தாங்க. ஸோ இப்போது இந்த இடம் வந்து நிறையா சேஞ்சஸ் இருந்தாலும் இந்த ஒரு லொக்கேஷனில் இங்கேருந்து நமக்கு பார்க்கும்போது அது அப்படியே நமக்கு ரிலேட் பண்ணுற மாதிரியான இதாக தான் இருக்குது. ஸோ எனக்கே இங்கேருந்து பார்க்கும்போது ஓகே கார்த்திக் அங்கே தான் நிற்கிறாரு அப்படின்ற ஒரு ஃபீல் இந்த இடத்துல வந்து இருக்கும்போது இருக்குது. ஸோ ஜெஸி நின்ன இடத்துலாம் வந்து பார்த்துட்டோம். அதே மாதிரி இதுதான் வந்து ஜெஸி வந்து இருந்த வீடு அப்படின்னு நம்ம போய் கதவை தட்டோம்னா அடித்து வெளுத்துருவாங்க, ஏன்னா இப்போ வந்து ஜெஸி கிடையாது, வீட்டில் வேறு ஒருத்தவங்க குடியிருக்காங்க. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த இடத்த மட்டும் எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொல்லி கீழே இருக்கும் சொன்னனால வீட்டுக்குள்ள நம்ம போகிறது கிடையாது, அவங்க இருந்த இடத்த மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அப்படியே கீழே போயிட்டு மிச்சத்தெல்லாம் பேச போகிறோம் வாங்க. ஸோ மேலே அதாவது கார்த்தி வந்து இங்கே நிற்பார், ஜெஸி அங்கே நிற்பாங்க, அதை வந்து பார்த்துட்டோம். இந்த ஒரு பொசிஷன் வந்து எல்லாருக்குமே வந்து மறக்க முடியாத ஒன்று, இப்படி நிற்கிறது அதுக்கப்புறம் இப்படி கை வச்சுட்டு மேலே பார்க்குறதா இருக்கட்டும், இந்த ஒரு ஐக்கானிக் போஸை வந்து யாராலையும் மறக்கவே முடியாது. நம்ம மைண்டில் அப்படியே ஃபிக்ஸான ஒன்று. நான் கூட அதே மாதிரி காஸ்ட்யூம் அதே ஒயிட் ஷர்ட்டு ப்ளூ ஜீன் எல்லாம் போட்டு என்ன அவர் ஹாஃப் ஹேண்ட் போட்டிருப்பார், நான் ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். பட் இப்படி நின்றுட்டு அந்த மேலே ஒரு பார்க்குற ஒரு சினாரியோ வந்து செம்மையாக இருக்கும், அழகாக ஃப்ரேம் பண்ணி அவ்வளோ அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க. எல்லா இடத்துக்குமே வந்து இந்த கேட் வந்து கனெக்டாக இருக்கும். எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு டவுட் என்னென்னா எப்படி அந்த மனுஷன் வந்து இங்கேருந்து இப்படி தாவுனார், ஏன்னா நம்மளால் வந்து புஷ் பண்ணி தவணை நினச்சா கூட முடியவே முடியாது, அவ்வளோ பெருசாக இருக்குது என் ஹைட் இருக்குதா எப்படி தாண்டினார் அப்படின்றதான். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சாதாரண ஒருத்தவங்க ஒரு ஒரு குடும்பம் வந்து குடியிருக்க ஒரு வீட்டை வந்து அந்த வீட்டையே இவ்வளோ அழகாக மாற்ற முடியும், அந்த வீட்டுக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்க முடியுன்ற மாதிரி இந்த வீட்டு படம் வந்து நேரத்தில் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க நிறையா ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணி இப்போ வந்து படமே வந்து அவங்க யாரையுமே அலோவ் பண்ணுறது இல்லை, நிறைய பேர் கேட்டாலும் அலோவ் பண்ணுறது இல்லைன்னு சொன்னாலும் இந்த வீட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விடிவி ஹவுஸ். நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி, மேப்பில் போய் சர்ச் பண்ணாலும் சரி, எதில் சர்ச் பண்ணாலும் விடிவி ஹவுஸ்ன்னு போட்டால் எக்ஸாக்ட் லொக்கேஷன் கரெக்டாக இங்கே வந்து காமிச்சிடும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு வீடு. ஸோ இந்த இடத்துலேருந்து நிறையா விஷயங்கள் நம்ம பேசணும், பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரியே அடுத்தடுத்து நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அண்டில் தென் பாய் ஃப்ரம் நான் உங்கள் அஜித். ஏன்னா இதுக்கு மேலே இங்கே இருந்தால் அவரே வந்து காண்டாயிடுவார், எவ்வளோ நேரம் நான் இங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு.